Hey, hi guys. நாம இன்னைக்கு பார்க்க போறது ரிங்ஸ் ஆஃப் பவரோட சீசன் 1 7th பார்ட் தி ஐ. இந்த பார்ட்ல சுவாரஸ்யமான புதுவிதங்கள் எல்லாம் இருக்குது. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போலாம். போன பார்ட்ல ரீகேப் கொஞ்சம் பார்த்தலாம். ஹாஃப் ஃபுட்ஸ் ஓரிடம் விட்டு வேறிடம் இடம் பெயர்ந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த ஸ்ட்ரேஞ்சரோட பவர் என்னன்ட்டு நோரி பார்த்து ரொம்ப பயந்து போயிடுறா இல்லைங்களா. அதுக்கப்புறம் அவனை தேடி யாரோ ஒரு மூணு பேர் வந்திருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் யாரு என்னன்றதை இந்த பார்ட்ல கொஞ்சம் காட்டியிருக்காங்க. பாக்கலாம். இந்த பக்கம் எல்ட்ரான் பிரின்ஸ் ஜூரினோட கோட்டுக்கு போயிட்டு அந்த விலை உயர்ந்த தாது பொருளை மீட்டுட்டு வரன்ட்டு கிளம்பி போறாங்க. அங்க போனவங்களுக்கு என்ன ஆச்சு? இந்த பக்கம் பெரிய எரிமலையினால கிளாட்ரியல் முழுகடிக்கப்பட்ட அந்த கிராமமே முழுகடிக்கப்பட்டுச்சு. நியூமனார்ல இருக்கிறவங்க எத்தனை பேர் மீண்டாங்க, சவுத்லாண்ட்ல இருக்கவங்க எத்தனை பேர் உயிரோட இருக்காங்க அப்படிங்கறதையும் இந்த கதையில பாக்கலாம். This is Tamil Local Candy. I am Meenu. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்ல கிளாட்ரியல்ல காட்டுறாங்க எரிமலை சாம்பல்களால அந்த ஊரே மூடப்பட்டு இருக்கு. அதுல இருந்து அவன் மீண்டு எந்திருக்கிறா. அதே சமயத்துல பாதி எரிஞ்சும் எரியாமையும் ஒரு குதிரை அவளை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கு. அதுல இருந்து தப்பிச்சு அவ கீழே குனிஞ்சு பாக்குறா. பாதி மக்கள் அப்படியே எரிஞ்சு தீயினால கருகி இறந்து போய் கிடக்குறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறா, எந்த ஒரு சத்தமும் இல்ல. தீயோட சத்தம் மட்டும்தான் கேக்குது. அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்கான். கிட்ட கூப்பிட்டு என் கிட்டக்கவா, என்னை விட்டு எங்கேயும் போகாத, நம்ம எல்லாரையும் தேடி பாக்கலாம் தேடி பாக்குறாங்க. அதே இடத்துல இசுல் தீர் ஓட்டமான காப்பாத்த போக கை பிடிச்சு அந்த வண்டிய தூக்குறா. கடையில இருந்த ஒரு ஃப்ரெண்டு வெளியில வந்துடுறான், இன்னொரு ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான். அவன் இறந்து போயிட்டான், வாங்க அங்க ஒரு கூரை எரிஞ்சிட்டு இருக்கு, அதுக்குள்ள மக்கள் மாட்டிட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாத்தலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல போயிட்டு அத கதவுகளை உடச்சு உள்ள போறதுக்கு இசுல் ட்ரை பண்றான். உள்ள போய் மத்த எல்லாரையும் காப்பாத்த நினைக்கிறான். அந்த சமயத்துல நெருப்பு பொறிகள் கண்கள்ல பட மகாராணி அப்படியே சுருண்டு விழறா. தீ ஜுவாலைகள் அவளை மூடுது. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த கூரையே இடிஞ்சு விழுகுது. இசுல் தீர் அதுல நல்லா மாட்டிக்கிறான். இசுல் தீருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. மகாராணிய அவனோட ஃப்ரெண்ட் ஓட்டமான்னு வெளியில கூட்டிட்டு வந்துடுறான். இந்த பக்கம் ஹாஃப் ஃபுட்ஸ் அவங்க சேரணும்னு நினைச்ச இடத்து வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனா ஒரு பெரிய அதிர்ச்சி அவங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அந்த இடத்துல எரிமலையோட அந்த கொழும்புகள் வெடி மாதிரி வந்து விழுந்தது இல்லைங்களா, அது இந்த இடத்தையும் பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லா மரங்களும் எரிஞ்சு போய் கிடக்குது. இவங்களுக்கு உணவு கூட வழி இல்லாம இருக்கு. பசுமையே இல்லாம மொத்தமுமே அழிஞ்சு போயிருக்கு. இதை பார்த்துட்டு அந்த ஊர் தலைவர், இல்ல ஒரு தீய சக்தி கிளம்புச்சுன்னா இதே மாதிரி எரிமலை வெடிக்கும்னு என்னோட தாத்தா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட உதவி கேக்குறாங்க. நீ எப்படியாவது திரும்ப பசுமையை கொண்டுட்டு வர முடியுமா அப்படின்ட்டு. அவனும் ஏதோ மந்திரம் சொல்லி பாக்குறான். அவன் மந்திரம் சொல்றத பார்த்து அந்த சின்ன குழந்தையும் நோரியும் பக்கத்துல அந்த மரத்தை நெருங்கி வராங்க. அவன் மந்திரம் சொன்ன வேகத்துல அந்த கிளைகள்லாம் முறிஞ்சு அவங்க மேல விழுந்துருது. அவங்கள காப்பாத்தினோன்ன இந்த மரத்தை திரும்ப உயிர் பெற முடியாது போல இருக்கு அப்படின்னு நினைச்சு, எது பண்ணாலும் தப்பாவே போய் முடியுதே அப்படிங்கிற பார்வையில அவன் பாத்துட்டு இருக்க. இந்த பக்கம் ரான், இங்க இருக்கிற மெத்திரியல் சுரங்கங்களை எங்களை தொங்குண்ட விட்டா உங்களுக்கு அதுக்கு பதிலு தானியங்கள்னாலையும் எங்க இடத்துல இருக்க மரங்கள்னாலையும் இந்த இடத்த பசுமையா மாற்றுவோம். வரப்போற அஞ்சு நூற்றாண்டுகளுக்கு ஏதோ சொல்ல போக அங்க இருக்கிற ரெண்டு டியூரின்ஸ் குசு குசுன்னு ஏதோ கேட்க, நான் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது, என்ன உண்மையோ அதான் சொல்லுவேன் அப்படின்னு எல்ட்ரான் சொல்றான். அதை பார்த்து, ஓ எங்களுக்கு எங்களோட பாஷை கூட தெரியுமா அப்படின்ட்டு கிங் கேக்குறாரு. இல்ல எல்ட்ரான், நீ சொல்ற மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. இங்க இருக்க பாறைகளை நோண்டறதுக்கோ நான் எது பண்றதுக்கோ நான் விடமாட்டேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்ட்ரானோட ஃப்ரெண்டு டியூரின் ரொம்ப கெஞ்சி பாக்குறாரு, அப்படியும் முடியாது அப்படின்னு மறுத்துறாரு. எல்ட்ரான் டியூரின் கிட்ட விடை பெற்றுக்கிட்டு வெளியில போறாரு. இந்த சமயத்துல அவரு கையில இருந்த சின்ன மித்திரையில டியூரின் கிட்ட கொடுக்க, அதை அவரு டேபிள் மேல தூக்கி போட அந்த பக்கத்துல ஒரு இலை இருக்குங்க. அந்த இலை பழைய நிலைமைக்கு மாறுது. அதை பார்த்தன டியூரின் டக்குன்னு எல்ட்ரான கூப்பிடுறாரு. இந்த பக்கம் கிளாட்ரியல் கிட்ட, தியோ எதுக்கு இது மாதிரி பண்ணாங்க, எதுக்கு எரிமலைய வர வச்சாங்கன்னு, இந்த நிலத்தை அவங்க பூமியா மாத்த, இருள் நிலமா மாத்த அப்படின்னு சொல்றான். தியோ ரொம்ப துல்றான், இப்பவே போய் எல்லா ஆக்சியும் கொண்டு போட்டுட்டு நம்ம நிலத்தை கைப்பற்றலான்ட்டு. அதெல்லாம் முடியாது, நம்ம வேற இடத்த நோக்கி தான் போகணும் அப்படின்னு சொல்ல, என்னோட தப்புதான் அப்படின்னு தியோ ஒத்துக்கிறான். அந்த கத்திய மட்டும் கொடுக்கலன்னா இந்த மாதிரி நிலைமை ஒண்ணு வந்திருக்காது இல்லைங்களா. போயிட்டு இருக்க வழிபாதையில இசுல்தீரோட குதிரை மட்டும் வருது. அதை பார்த்து எலண்டர், இசுல்தீர் எங்க அப்படின்னு கேக்குறான். அடுத்த சீன்ல மகாராணிய போய் பார்த்துட்டு, என் குதிரை எடுத்துக்கோங்க மகாராணி அப்படின்னு, ஏன்னா அவங்களுக்கு கண்ணு தெரியல இல்லையா. அவன் கூட ஓட்டமான் வர, ஓட்டமான் சொல்றான் உங்க மகன் அப்படின்றான். அவன் எங்க இருக்கான் எங்க இருக்கான்னு கேக்குறாங்க. எதுவுமே அந்த இடத்துல ஒரு கான்வர்சேஷனே இல்ல. இசுல்தீர் இறந்துட்டான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் கிளாட்ரியலும் தீயவும் போயிட்டு இருக்காங்க. நம்ம எங்க போறோம் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த சைடு நியூமினார் பக்கத்துல ஒரு கூடாரம் போட்டு
போட்டிருக்காங்க, அந்த பக்கத்துல நம்ம போய் ஸ்டே பண்ணிக்கலாம். இனி உங்க பழங்கதைகள்லாம் பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ நான் ஒரு வீரனான் தியோ கேக்க, கிளாட்ரியல் தன்னோட வாழை அவங்க கிட்ட கொடுத்து, இந்த வாழை நீ வச்சுக்கோ, நீயும் ஒரு வீரன் அப்படின்னு சொல்றா. இந்த பக்கம் மகாராணி குதிரையில போக, ஓட்டமான அந்த குதிரையை புடிச்சிட்டு போக, நம்ம இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இன்னும் ஒரு மைல் தூரம் போகணும் மகாராணி அப்படின்னு. சரி, நீங்க ரெண்டு பேரும் பிடிச்சிட்டே வாங்க, நம்ம போகலாம், இங்க போய் எதுவா இருந்தாலும் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்டினியூவா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் சடாக், இங்க பாரு பச்சை காடுகள்லாம் தெரியுது இல்லையா, இதை கிராஸ் பண்ணி போனீங்கன்னா அங்க மனுஷர்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நீ குனிஞ்சுகிட்டே போ, இந்தா உனக்கான மேப், அங்க போய் யாராவது ஒருத்தவங்க உனக்கு நட்சத்திரங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை சொல்லுவாங்க அப்படின்னு அந்த மேப்பை கொடுக்க, அதை வாங்கிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி போகுது. அவன் அங்கிருந்து கிளம்பி போகும்போது மரத்தை பார்த்துட்டு ஏக்கமா பாக்குறான். அந்த சமயத்துல மரத்துல ஒரு மஞ்சள் கலர்ல அழகான பூ பூக்குதுங்க. இடமே தீயினால கருகி போய் கிடக்குற இல்லைங்களா, அவங்க என்னத்தை சாப்பிடுவாங்க என்னத்தை பண்ணுவாங்கன்னே தெரியல. அதையும் அவன் ஏக்கமா ஒண்ணு ஒண்ணுத்தையும் பாத்துட்டு போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஒருத்தர் நின்னு அவனை வழி அனுப்புறாங்க. நோரி வந்து ஒரு ஆப்ல கொடுக்குறான் அவனுக்காக. நோரி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கா, அம்மா நான் பாதையை விட்டு விலகி இருக்க கூடாது, அந்த மனுஷன் நான் முதல்ல காப்பாத்திருக்கவே கூடாது, நான் ஆஃப்டர் ஆல் ஒரு ஆஃப் ஃபுட்ஸ் தானே, நான் இது மாதிரி பண்ணது தப்பு அப்படி இப்படின்னு சொல்றா. அதுக்கு அவங்க அம்மா ஆறுதல் சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது, எது நடக்கணும்னு இருக்கோ அதான் நடக்கும், நீ போய் படுத்து தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்க அம்மா அந்த இடத்த விட்டு போக இவன் நிலாவையே பாத்துட்டு இருக்கா. பக்கம் கிளாட்ரியலும் தீயவும் ஒரு காட்டுக்குள்ள ஒரு புதருக்குள்ள மறைஞ்சு படுத்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன குழியினே சொல்லலாம் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தியோ கேக்குறான், நீங்க யாரையாவது இழந்திருக்கீங்களா நெருக்கமான சொந்தத்தை அப்படின்னு கேட்க, ஆமா எங்க அண்ணனை இழந்திருக்கேன், அதே மாதிரி என்னோட கணவரையும் நான் இழந்திருக்கேன் அப்படின்ற. அதான் தெரியுது கிளாட்ரியலுக்கு ஆல்ரெடி மேரிட்டு அண்ணன் ஃபின்ராடையும் கணவர் காலிபானையும் கொலை பண்ணிருக்காங்க, அவர் ஒரு பூந்தோட்டத்துல சந்திச்சேன், நான் நடனமாடிட்டு இருக்கும் போது என்ன அவர் பார்த்தாரு அப்படின்னு. தியோவுக்கு ஒரே ஆச்சரியம், நீங்களா டான்ஸ் ஆடினீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா சி அவர் போருக்கு போகும்போது கவசம் அவருக்கு சரியா பொருந்தல, அவரை நான் வெள்ளி சிப்பின்னு கூப்பிட்டேன், அதான் நான் அவரை கடைசியா பார்த்தது, அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, தளபதி நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டு, பட் இவ்வளோ பெரிய போர் நடந்ததுக்கும் இந்த ஊர் அழிஞ்சதுக்கும் நான் தான் காரணம், நான் தான் அந்த கத்தி அவங்கள்ட்ட கொடுத்தேன், அதை ஒரு கீயை அவங்க பயன்படுத்தி இந்த ஊரை அழிச்சிட்டானுங்க. இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது, நீ உன்னோட கண்ணோட்டத்துலேருந்து பார்த்தது கரெக்டு, உங்க அம்மாவை காப்பாற்றணும்னு நினைச்ச, ஊரை காப்பாற்றணும்னு நினைச்ச, அதில் ஒரு எந்த ஒரு தப்பும் கிடையாது, இதுதான் நடக்கணும்னு இருக்கு அதான் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும் போதே மேல பார்த்தா ஆக்ஸ் கும்பல் வந்துட்டு இருக்குங்க, கையில தீப்பந்தத்தோட. அந்த நேரத்துல தியோ அவசரப்பட்டு பால உருவ கிளாட்ரியல் தடுத்துடுறான், அமைதியா அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஆக்ஸ் ஒண்ணுக்கு அதோட சத்தம் கேட்டுடுது, இங்க ஏதோ ஒரு மனித வாட அடிக்கிற மாதிரி அது ஃபீல் பண்ணி வந்து அவங்க கிட்ட நெருங்கி வந்து ஸ்மெல் பண்ணுது. ஸ்மெல் பண்ணிட்டு கடைசியில இந்த இடத்துல வெறிய சாம்பலோட ஸ்மெல் தான் வருது, வேற எதுவும் இல்ல, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுதுங்க. ஓய்வு எடுத்துக்கோ, காலையில விடிஞ்சோன கிளம்பலான்னு தியோ, இதுக்கப்புறம் எங்க விடியல்னு ஒண்ணு இருக்க போகுது அப்படின்ட்டு வெளியில போயிட்டு வெளிச்சத்துல காமிச்சு காமிச்சு உன்னை வளர்த்தேன், நீ ஒரு பெரிய மகாராஜாவா மாற போறேன்னு நான் நம்பினேன், ஆனா நீ இது மாதிரி என்னோட பேச்சு கேட்காம இருந்தீன்னா என்ன அர்த்தம், நீங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அவன் என்னோட நண்பன் கிடையாது, நம்ம அம்மாவுக்கு பிறந்த என்னோட சகோதரன் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிட்டு இருக்கேன். உன்ன ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருது, அம்மாவைய கலங்கப்படுத்துறியா அப்படின்ற மாதிரி, அதாவது இவர் அன்பை புரிஞ்சுக்கல வேற மாதிரி அவர் திட்ட ஆரம்பிச்சிடுறாரு, இதுக்கெல்லாம் அலோவ் பண்ண முடியாது, ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் முட்டி போய் நீங்க உங்க கிரீடத்தை அவமானப்படுத்துறீங்க அப்பா அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு ரொம்ப கோவம் வந்து கழுத்துல இருந்து ஒரு
பட்டயத்தை எடுத்து கீழே போடுறாரு. அதை போய் டியூரியன் எடுக்க போக, அதெல்லாம் நீ எடுக்காத, இனிமே அதுக்கு உனக்கு உரிமை இல்லை அப்படின்றாரு. இந்த பக்கம் பாப்பி ரொம்ப ஹாப்பியா ஒரு பாட்டை பாடிக்கிட்டு ஆப்பிள் சாப்பிட்டு இருக்கா. ஏய் என்னடி ஆப்பிள் எல்லாம் சாப்பிடுற, இதை சேமிச்சு வச்சுக்கோ, நம்ம ஃபியூச்சருக்கு உதவும், இருக்கிறதே ஒன்னு ரெண்டு தான், அதை சாப்பிட்டுட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னா, நீ முதல்ல எழுந்து வெளியே வந்து பாருன்றா. வெளியில போய் பார்த்தா அந்த இடமே பூந்தோட்டம் மாதிரி பூத்து குலுங்குதுங்க. ஆப்பிள்கள்லாம் கூட கூடையா பறிக்கிறாங்க. பறிச்சு ஒவ்வொருத்தரும் சேமிச்சு வச்சு ஆப்பிள் பீஸ் செய்ய போறேன், ஜாம் செய்ய போறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேன், ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அந்த சமயத்துல இன்னும் குட்டி பசங்க எல்லாம் தண்ணி பிடிக்க போக, அந்த இடத்துல எல்லாரும் தண்ணி பிடிச்சி எடுத்துட்டு போகும்போது அப்போ ஒரு பெரிய கால் தடத்தை பாப்பி பாக்குறான். அந்த கால் தடம் யாரோடதுன்னா, இந்த மூணு லேடிஸ் தேடிட்டு வந்தாங்க இல்லையா, பேசவே பேசாம சும்மா அப்படியே முறைச்சு பாத்துட்டு இருப்பாங்களே, அந்த மூணு தேவதைகள் மாதிரி அவங்க. மரத்துல வளர்ந்த ஒற்றை பூ இருக்கு இல்லைங்களா, அவன் கடைசியா போகும்போது அந்த ஸ்ட்ரேஞ்சர் போகும்போது ஒரு பூ பூக்கும் இல்லைங்களா, அதை பறிச்சு பாத்துட்டு இது அவனாலதான் வளர்க்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் அந்த பக்கமா தான் போயிருப்பான்ட்டு ஒரு திசையை நோக்கி நடக்கிறாங்க அந்த மூணு பேரும். டக்குன்னு அந்த இடத்துல பிரிஞ்சிட்டு இருந்த பாப்பியும் நோரியும், நோரி என்ன பண்றா, எழுந்து போயிட்டு அவன் அந்த திசையை நோக்கி போலங்க, இந்த திசையை நோக்கி போயிருக்கான் அப்படின்னு சொல்ல அவங்க மாயமா மறைஞ்சு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா நோரியோட தலைய ஒருத்தி தொடரா, அந்த தேவதைகள் ஒருத்தி, அதுக்குள்ள ஊர்ல இருக்கவங்க எல்லாம் வந்துடுறாங்க. நெருப்பு பந்தத்தோட ரெண்டு பேரையும் விட்டுடுங்க இல்லன்னா உங்களை அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த நெருப்பு பந்தத்துல இருக்க நெருப்பை எடுத்து ஒரே ஊதுதாங்க. அவங்க வச்சிருந்த கூடாரங்கள் வண்டிகள் முதல் எல்லாத்தையும் எரிச்சிடுறாங்க. இதை வச்சு தெரியுது இவங்க நல்லவங்க கிடையாது, இப்ப அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு எதிரியானவங்க தான் நினைக்கிறேன். அதை பார்த்து துடிக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு உணவு அவங்களோட பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் தான், அது மொத்தத்தையும் இதுங்க எரிச்சிருதுங்க. இந்த பக்கம் சுல்தேரியோட குதிரை பேரக் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேங்குது. அவங்க அப்பா கட்டி அடக்க பாக்குறாரு, அடங்க மாட்டேங்குது. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, இல்ல அவனை தவிர அத்த யார் சொன்னாலும் அது பேச்சு கேட்காது, அதை விட்டுடுங்கன்னு. அது ஏதோ ஒரு திசையை நோக்கி வேகமா ஓடுதுங்க. அவங்க அப்பா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி, அந்த எல்ஃபை நான் காப்பாத்திருக்கவே கூடாது, கடல்லே விட்டு வந்திருக்கணும், அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை, என் குழந்தைய இழந்துட்டேன், என் ராணியோட கண் பார்வை போச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபெடப்பாரா. அந்த நேரத்தில் கிளாட்ரியலும் தியோவும் அந்த கூடாரத்தை நோக்கி வராங்க. தியோ கடகடன் ஓடி போயிட்டு அந்த கூடாரத்துக்கிட்ட போயிட்டு அவங்க அம்மாவை தேடுறான். அந்த இடத்துல இருந்த உடல்களுக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க, சில உடல்களுக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க, சில உடல்களை மூடி வச்சிருக்காங்க, எது அவங்க அம்மானே தெரியல. ஒரு உடல் கிட்ட போயிட்டு அதை திறந்து பார்க்கலான்னு போகும்போது பின்னாடி தியோன்னு ஒரு குரல் கேட்க, திரும்பி பார்த்தா அவங்க அம்மா ஆற தழுவிக்கிறா தன் மகனை. பக்கம் அரோண்டியர் உயிரோட இருக்கான். தியோ ஓடி போயிட்டு அரோண்டியர் கிட்ட கட்டி பிடிச்சிக்கிறான். எங்க அப்படின்னு கிளாட்ரியல் கேட்க, மகாராணி ஒரு இடத்துல கண்ணை கட்டிட்டு மலைக்கு மேல உட்காந்துட்டு இருக்கா. எலண்டில் எல்லாம் தயாராயிடுச்சு மகாராணி, இன்னும் ஒன் ஹவர்ல நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்ன, இந்த மக்களோட நிலைமை என்ன அப்படின்னு ராணி கேக்குறாங்க. அவங்களை சில பேர் இங்க தங்கி பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடிபட்டவங்களுக்கு வைத்தியம் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த இடத்துக்கு கிளாட்ரியலும் பிரவுன் வினும் வராங்க. கிளாட்ரியல் வந்திருக்கா அப்படின்னு மகாராணி கிட்ட சொல்ல, ராணி கிட்ட போய் கிளாட்ரியல் மண்டிடுறா. நியூமினார்ல யாரும் மண்டிட கூடாதுன்னு தெரியும் இல்லையா அப்படின்னு மகாராணி கேக்கு. மகாராணி இது நியூமினார் கிடையாது அப்படின்னு சொல்ல, கிளாட்ரியல பார்த்து செம்ம கோவங்க. மகாராணி படகுகள் ரெடியா இருக்கு, நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறாரு. மகாராணியோ ரொம்ப இறக்க குணம் வாய்ந்தவ, கிளாட்ரியலோட கண்ணத்தை பிடிச்சு, என் மேல பரிதாபம் காட்டாத, எனக்கு கண்ணு போச்சுன்னு இல்ல, ஏன்னா உலகத்தை தெரியும், எதிரிகளை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போராடுறோம், போயிட்டு திரும்ப வருவேன் அப்படின்னு ஒரு வாக்கும் கொடுக்கறா, சத்தியமும் பண்றா. இப்ப எல்ஸும் தயாரா இருப்போம் விடமாட்டியா, நம்ம எல்லாரும் வந்து கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணலாம்னு. நம்ம எதுக்கு ஃபீல் பண்ணணும், நம்ம ஹார்ட் ஃபுட்ஸ் ஒரு இடத்துல இறந்துருக்கோம், நம்ம ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம், ஒரு மக்களாலேயா இல்ல மிருகங்களாலேயே அனுபவிச்சிருக்கோம், எல்லா கஷ்டமும் பட்டுட்டோம், வாங்க போலாம் அப்படின்னு பிரியோட அப்பா சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா வாழலாம், அது எந்த மக்களாலையும் எந்த வகையான மக்களாலையும் முடியாது, நம்ம உண்மையா வாழலாம், நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸ்டோரி ஒரு பேக்கை எடுத்துக்கிட்டு ரெண்டு ஆப்பிள் எடுத்துட்டு கிளம்புறா. எங்க போற அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, இல்ல என் நண்பனுக்கு நான் உதவி செய்ய போறேன், அவனுக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கு அப்படின்னு. பாப்பியும் நான் கூட வரேங்கிற அதை பார்த்துட்டு, இல்ல அவங்க காட்டுக்குள்ள போனா திரும்ப வரமாட்டாங்க அப்படின்னு ஊருக்காரவங்க சொல்ல, சரி நான் அவருக்கு வழி காட்டுறேன் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒன்னு சேர்ந்து மொத்தம் எல்லாருமே சேர்ந்து கிளம்பலாம் அவனுக்கு உதவி செய்ய. நம்ம யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு நல்லது செஞ்சு அதுக்காக வாழணும், அதுல பெரிய அர்த்தம் இருக்கு அப்படின்ட்டு எல்லாரும் ஒற்றுமையா கிளம்புறாங்க. உன்னை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நோரி கேட்க, அவன் தான் ஹைட்டா இருக்கானே, எங்க இருந்தாலும் அவன் கண்ணுக்கு படுவான், வாங்க எல்லாரும் போலாம் அப்படின்ட்டு ஒற்றுமையா போறாங்க. இந்த பக்கம் மகாராணி கப்பல் நியூமினாருக்கு கிளம்பி போக மேலிருந்து பாத்துட்டு இருந்த அப்படின்னு அவ சத்தியத்தை காப்பாத்துவாளா அப்படின்ட்டு கிளாட்ரியல்கிட்ட கேட்க, கண்டிப்பா காப்பாத்துவா, அவளுக்கு உண்மை இருக்கு அப்படின்னு சொல்ல, இருக்க மக்களோட நிலைமைகள் எல்லாம் கொஞ்சம் தேறிக்கிட்டே வருது, உண்மைகள் கூடுது, வேற கூடாரத்தை நோக்கி போகலாம்,
அப்படின்ட்டு பிரவுன்வின் சொல்லுங்கன்னு கிளாட்ரியல் கேக்குறா. ஒரு பழைய நியூமினார் காலனி, ஆண்டுவின் மலை பக்கத்துல இருக்கு, அத பெலார்கிர்னு சொல்லுவாங்க. பசுமையான நிலப்பகுதி இருக்கு, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கு, வாழை ஏத்த இடம் அப்படிங்கிறா. ஒரு புதிய தொடக்கம்னு அரௌண்டியர் சொல்ல, நான் கிளம்பி போய் அரசர்கிட்ட நடந்த உண்மைகள் எல்லாம் சொல்ல போறேன், அவர் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க போறேன் அப்படின்ட்டு அவ ஊரை நோக்கி அவ கிளம்ப தயாராகிறா. எங்க அரசரோட கெதி அப்படின்னு பிரவுன்வின் சொல்ல, என்ன சொல்ற, ஹால்பிராண்ட் உயிரோட இருக்கானான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஹால்பிராண்ட்க்கு அடிபட்டு இருக்கு, பட் பெரிய காயங்களா இருக்கு, நேத்துதான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹால்பிராண்ட் நீ இறந்துட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, எத்து போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அவன் ஃப்ரஸ்ட்ரேஷனோட சொல்ல, இவனோட காயம் ரொம்ப மோசமா இருக்கு, இந்த காயத்துக்கு எல்விஷ் மருந்து போடணும் அப்படின்னு சொல்ல, பிரவுன்வின் ஒரு மருத்துவச்சி இல்லையா, அவ கொஞ்சம் மருந்துகள்லாம் கொண்டுட்டு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் நான் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ரெண்டு பேரும் இன்னொரு படகுல பிரயாணம் பண்ண போறோம் அப்படின்னு கிளாட்டியல் சொல்ல, இந்த மக்களை நான் கைவிட மாட்டேன், இந்த மக்களுக்காக நான் வாழ்வேன், இந்த மக்களுக்கு அந்த நிலத்தை நான் பெற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு ஹால்பிராண்ட் சொல்லிட்டு அவ கூட கிளம்புறான். அப்ப எல்லாரும் அவனை வாழ்த்தி வழி அனுப்புறாங்க. சமயத்துல தியோ வந்து கிளாட்டியலோட வாழை கொடுக்க, இல்ல வீரனே நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறா. உடனே தெற்கு பிரதேசம் நீடுடி வாழ்கன்னு எல்லாரும் கோஷம் போட அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க குதிரையில. நண்பனை ஏமாத்திட்டேன், அவனை அவமானப்படுத்திட்டேன் ரொம்ப ஃபீல் பண்றேன். அப்படி ஃபீல் பண்ணாதீங்க, இது தப்பு, உங்க அப்பாவோட தான், அவருக்கு ரொம்ப வயசாகி போச்சு, நாடே உயிருக்காக ஒரு பொருளை கேக்குது, அதை கொடுக்கறதுக்கு அவருக்கு புத்தி இல்லாம போயிடுச்சப்படாதீங்க, இந்த நாடு உங்களோடது, இங்க இருக்க பொண்ணும் பொருளும் உங்களோடது, விலை மடிக்க முடியாத மித்திரையில் உங்களோடது அப்படின்னு ஆறுதல் சொல்றான். இந்த மலைன்னு இல்ல, இங்க இருக்கிற மொத்த மலை, இந்த உலகத்துல இருக்க மொத்த மலையை நம்ம ரெண்டு பேர் தான் ஆள போறோம் அப்படின்னு அவங்க பேசுறாங்க. பக்கம் டியூரினோட அப்பா குகைக்குள்ள போயிட்டு அவங்க நோண்ண அந்த ஓட்டக்குள்ள அந்த இலைய தூக்கி போடுறாரு. அந்த இலை ரொம்ப பாதாளத்துக்கு போதுங்க, அது போறது பாத்தீங்கன்னா அந்த வேர்கள் எல்லாம் தாண்டி அதுக்கு கீழே பள்ளத்தாக்கு கீழே போடுதுங்க, போய் அது ஒரு இடத்துல விழுகுது, அப்படியே அது புசுங்கி நெருப்பா சாம்பலா மாறுது. மாறின உடனே அந்த இடத்துக்குள்ள ஒரு அரகன் போன ஜென்மத்துல சண்டை போட்டான்னு காமிச்சா இல்லைங்களா போன பாட்டுல, அந்த அரகனோட உருவம் தெரியுதுங்க, அதுக்குள்ள அவன் இருக்க மாதிரி இருக்கு, நெருப்பு உமிழ்களை அவன் கக்கிட்டு இருக்கான். பக்கம் ஆதார், பிள்ளைகளே கவசங்கள் எல்லாம் எடுத்துருங்க, ஏன்னா அங்கதான் சூரிய வெளிச்சமே இல்லையே, கவசங்கள் எல்லாம் எடுத்துருங்க, ஜாலியா ஃப்ரீயா இருங்க, இனிமே இந்த நாடு நமக்கு எல்லா ஆக்சும் வாழ்க ஆதார், தெற்கு பிரதேசத்தின் பிரபு பிரபுன்னு சொல்ல சொல்ல, இது தெற்கு பிரதேசம் இனிமே கிடையாது, சதர்லாண்ட் கிடையாது அப்படின்றான். இனிமே இந்த இடத்துக்கு பேர் மாற போது, இந்த இடத்தை இனிமே என்ன பேர் சொல்லி கூப்பிடலாப்பா அப்படின்னு சொல்ல, சவுத்லாண்ட் இதுவரையும் அழைக்கப்பட்ட பேர் இனிமே போர் டோர் அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு ஒரு டைட்டில போட்டு இந்த சாப்டர் முடிச்சிருக்காங்க. This is Tamil Local Candy. I am Meenu. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.